I would say flight. ரொம்பவே ஒரு ஃபேவரட் கப்பிளான நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் கேரளா கிளம்பி போயிருக்காங்க. விஷு பண்டிகை வர்றதுனால நயன்தாரா அவர்கள் அவங்க அம்மாவோட இந்த பண்டிகையை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு கிளம்பி போயிருக்காங்க அப்படின்ற டாக்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷு ஹாலிடேஸ் வந்து ஃபேமிலியோட ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க இருக்காங்க அப்படின்ட்டு பல இடத்துல சொல்லப்படுது. விக்கி அவர்கள் இவங்களோட டிராவலை வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃப்ளைட்டில் போகிற மாதிரி என் ரூட் கேரளா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஹவுஸ் யூ ஃப்ளைட் அப்படின்ட்டு விக்கி அவர்கள் நயன் கிட்ட கேட்குறாங்க. அவங்க கொடுத்த அந்த பியூட்டிஃபுல்லான ஸ்மைல் பார்க்கும்போதே அவங்க எவ்வளோ தூரம் ஹாப்பியாக இருக்காங்க அவங்க அம்மாவை போய் பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு தெரிய வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பல முறை நம்ம பார்த்துருக்கோம் இவங்க வந்து பல வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் ஃப்ளைட்டை விட்டு இறங்கி வர அந்த பிக்சர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ட்ரிப்லையும் வந்து ஃப்ளைட்லேருந்து இறங்கி வராங்க, கை கோர்த்து ரெண்டு பேரும் நடந்து வராங்க. அண்ட் அந்த பிக்சரை ஷேர் பண்ணியிருந்தாங்க, பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இவங்களோட பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் பல வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செலிப்ரேஷனாக இருந்தாலும் ஃபேமிலியோட ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷு பண்டிகைக்காக இவங்க கேரளா கிளம்பி போயிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 2021 கூடி சீக்கிரமாகவே இவங்களோட கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி டாக்ஸும் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அந்த கல்யாண டாக்ஸ் போய்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களோட செலிப்ரேஷன்ஸும் சரி, எந்த விதமான ஃபங்க்ஷன்லாம் வந்தால் ஒன்றா ஃபேமிலியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் கெரியர்லையும் அப்படியே வளர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் அவர்களோட ஃபேன்ஸ் பல பேர் ரொம்பவே ஈகராக காத்துட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு எப்போ கல்யாணம் தான். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர் ஒன்னா இருக்கிற அந்த ஜோடி போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது மக்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ரெக்கார்டிங் பண்ணிடுவீங்களா? தமிழ் மக்களுக்காக எவ்வளவு பெரிய விஷயம், பிளீஸ் சொல்லுங்க. சோ டைகர் காம்படிஷன், இது ஃபர்ஸ்ட் தமிழ் பிலிம் டு வின் தி டைகர் காம்படிஷன் அவார்ட். கூழாங்கல் வினோதுடைய உழைப்பு, முதல் படமே வந்து இவ்வளவு பெரிய ஒரு அவார்ட். பிளஸ் அதை எங்களுக்கே ரொம்ப சந்தோஷம்னா, இதுதான் இந்த ரவுடி பிக்சர்ஸோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன படம், முதல் ப்ரொடக்ஷன், முதல் படம். ஸோ அது வந்து இவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, எனக்கு ரொம்ப ஃபீலிங் வெரி ஹாப்பி அண்ட் பிளஸ்ட். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட், ரியலி ரியலி பிளஸ். தேங்க்யூ வினோத் அண்ட் வினோத் அண்ட் டீம், சூப்பர்ஸ் டீம். பல பல ஊர்ல இருக்கிறவங்களை ஓட விட்டாங்க. ஓகே.